வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஜா விதை செடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நாட்டில் மட்டுமே விளையக்கூடிய திருநிட்டு பச்சை இலை, துணுத்து பச்சை இலைன்னு சொல்லுவாங்க. இது வேற எங்கேயும் கிடைக்காதுங்க, இது நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக விட்டு சென்ற அரிய வகை மூலிகைங்க இது. இதுலேருந்து தான் சப்ஜா விதைகள் கிடைக்குது. இந்த பாருங்கள், இதுலேருந்து தான் சீட்ஸ் கிடைக்குது. முதல்ல பூக்கள் மாதிரி தாங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதிலேருந்து சீட்ஸ் எடுக்க முடியும். சியா சீட்ஸும் இருக்குது, சப்ஜா சீட்ஸும் இருக்குது. சியா விதைகள் வந்துட்டு மெக்சிகன் நாட்டை பூர்வீகமாக கொண்டதுங்க. ஆனால் சப்ஜா விதைகள் திருநீட்டு பச்சை இலை மூலிகை செடியிலேருந்து மட்டும்தான் கிடைக்கும். சியா விதைகளுக்கும் சப்ஜா விதைகளுக்கும் லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அது வந்துட்டு நம்ம உத்து பார்த்தா தான் தெரியும். இப்போ சியா விதைகள் பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை சாம்பல் நிறத்தை மிக்ஸ் பண்ண மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும், கருப்பாக இருக்கும். சியா விதைகள் வந்து சீக்கிரமாக ஊறாது, ஆனால் சப்ஜா விதைகள் ஈஸியாக ஊறிடும். ஆனால் ரெண்டுமே வந்துட்டு ஒரே விதமான குவாலிட்டி தான் இருக்கும், ரெண்டுத்தையுமே நம்ம சாப்பிடலாம். பூக்களில் மட்டும்தான் நறுமணம் இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் இதோடய இலைகள் அப்படி ஒரு வாசனை அடிக்குங்க. லைட்டாக நீங்கள் டச் பண்ணி ஸ்மெல் பண்ணிங்கனாலே வாசனை அருமையாக இருக்கும். இப்போ ஹெவியாக தலைவலி இருந்துச்சுன்னா இந்த இலைகளை கிள்ளி ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமே வந்துட்டு தலைவலி சரியாயிடும். முகத்தில் பருக்கள் கட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த இலைகளை கிள்ளி இது கூட வசமை மிக்ஸ் பண்ணி அரைச்சி தடவுனீங்கன்னா பருக்கள் கட்டிகள் சீக்கிரமே சரியாயிடும். அந்த வடு கூட இருக்காது, வெள்ளைப்படுதல் சரியாயிடும். அதுக்கப்புறம் வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாமே சரியாயிடுங்க. சப்ஜா விதைகள் வந்துட்டு இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் டெய்லியும். எல்லா விதமான ஃப்ரூட் ஜூஸஸ் கூடயும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த விதைகளை வந்து கிள்ளி எடுத்துக்கலாம். எல்லா வகையான மண்களையும் இது வளருங்க. ரோஜா செடி, மல்லி செடிக்கு தான் நம்ம மண்ணை தேடி போயிட்டு வந்து நட்டு வைப்போம், உரங்கள் நிறைய போடுவோம். ஆனால் இதுக்கு உரங்கள் கூட தேவையில்லை, டெய்லியும் தண்ணி ஊற்றி வச்சா போதும். கடகடன்னு ஒரே மாதத்தில் வளர்ந்துடும். கிள்ளி எடுத்த காஞ்சி போன பூக்கள் எல்லாம் இப்படி கசக்கி எடுத்திங்கன்னா உள்ளே இருந்த சப்ஜா விதைகள்லாம் கொட்டிடும். சியா விதைகளில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராதுங்க. ஆனால் இந்த சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா லைட்டாக புதினா வாசனை வரும். ஏன்னா திருநீட்டு பச்சை வந்து புதினா குடும்ப வகையை சேர்ந்தது, அதனால் புதினா ஸ்மெல் லைட்டாக வரும். கடையிலே கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா கடைக்காரங்களே குழம்பி போயிடுவாங்க, சப்ஜா விதை எது, சியா சீட்ஸ் எதுன்ட்டு. நான் சொன்ன மாதிரி சப்ஜா விதைகள் வந்துட்டு வட்ட வடிவமாக இருக்கும், ஆனால் சியா விதைகள் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நர்சரியில் கூட போய் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு திருநீட்டு பச்சை இலை கொடுப்பாங்க. வாங்கி வச்சு வளர்த்திங்கன்னா ஈஸியாக கடகடகடன்னு வளர்ந்துடும். டெய்லியும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மூலிகை செடியை வச்சு வளர்க்கணுங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் நம்மளுக்காக விட்டு சென்ற அரிய வகை மூலிகை செடியெல்லாம் நம்ம அழிய விடாமல் பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் வச்சு வளர்க்கணும். வீட்டு மொட்டை மாடியில், பால்கனியில், வீட்டு வாசலில், எல்லா இடத்துலையும் வச்சு வளர்க்கலாம். அவ்வளோதாங்க, கசக்கி எடுத்ததில் விதைகள்லாம் கொட்டிடுச்சு, குப்பையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த விதைகள் வந்துட்டு காற்றுல மற்ற இடங்கள்லாம் பரவி ஈஸியாக செடிகள் முளைச்சிடும். பாருங்கள் எவ்வளோ விதைகள் கிடச்சிருக்குன்னு. இந்த விதைகளை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல் பருமனை குறைச்சிரும். டெய்லியும் காலையில் வெது வெதுன்னு தண்ணியில் எம்டி ஸ்டமக்கில் இந்த சப்ஜா விதைகளை ஊற வச்சு குடிச்சிங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, சீட்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக வந்திருக்கும், 10-15 பூக்கள் தான் நான் பிச்சேன், ஒரு ஸ்பூன் வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் ஊற வச்சாலே போதும், ஒரு முக்கால் பவுல் வந்துடும். 5 நிமிஷம் தாங்க, டக்குன்னு ஊறிடும். ஊற வச்சாச்சுங்க. இது ஊறினதுக்கப்புறம் நம்ம 2 வகையான குளிர்பானம் செய்யலாம். அஞ்சு நிமிஷம் தாங்க, பாருங்கள் சப்ஜா விதைகள் எப்படி ஊறிடுச்சுன்னு. இப்போ நம்ம இந்த சப்ஜா விதைகளை வச்சு
வெயிலுக்கு இதமான ரெண்டு குளிர்பானம் செஞ்சு குடிக்கலாம். மிக்சி ஜார் இருந்தால் போதுங்க, சூப்பரான ஒரு குளிக்க சர்பத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சப்ஜா விதைகள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், ரெண்டு பேர் குடிக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 கீனி போட்டுக்கலாம், 1 லெமனை கட் பண்ணி அதில் ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும், சுகர் 3 ஸ்பூன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை குறைவாக தேவைப்பட்டால் குறைவாக போட்டுக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு, 3-4 புதினா இலைகள், ஐஸ் கட்டிகள் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா குலுக்கணும், ஒரு 5-10 செகண்ட்ஸ் ஆகுது. தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும், அதனால் இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், லெமனோட ஜூஸு, மிளகாவோட காரம் எல்லாம் இறங்கியிருக்கும் பாருங்கள். வாட்டர் 1 கிளாஸ் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக வெயிலுக்கு இதமான குளிக்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அட்டகாசமான ரொம்பவே டேஸ்டான குளிக்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் இதமாக இருக்குங்க, ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம நன்னாரி சர்பத் ரெடி பண்ணிடலாம்.